हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் மிஸ்ஸிங் இல்லைனா நம்ம மூவ் கிஸ்மோ மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு, இல்லைனா ரொட்டேட் கிஸ்மோ மிஸ்ஸிங்னு சொல்லலாம், இல்லைன்னா நமக்கு ஸ்கேல் கிஸ்மோ மிஸ்ஸிங்னு சொல்லலாம் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு கிஸ்மோ சைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காமனாக உள்ள டவுட்டுக்கான கிளாஸ் தான் இது உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பேனல்லேருந்து க்ரியேட்டுக்குலேருந்து உங்களுக்கு ஜாமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நான் லயன் எடுத்துக்கிறேன். லயன் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு, இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியிலேருந்து பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இப்படி க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ மூவ் பண்ணணும், மூவ் பண்ணணும் போது நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் வந்து நமக்கு இங்கே வந்து காட்டலை உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம மூவ் கிஸ்மோன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, இல்லை அப்படின்னா நம்ம ரொட்டேட் கிஸ்மோன்னு சொல்லலாம் உங்களுக்கு, இல்லைனா ஸ்கேல் கிஸ்மோன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கேல் கிஸ்மோ மட்டும் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு தெரியுது உங்களுக்கு. இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறதுன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் இந்த லைனில் க்ரியேட் பண்ண ஷேப்பு மேலே வைக்கிறேன். ஷேப் மேலே வச்சுட்டு நான் இதை எப்படி ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணலாம் உங்களுக்கு. எனக்கு இதுவே மூவ் கிஸ்மோ வந்து ப்ராப்பராக இங்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் உங்களுக்கு, இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டம். இப்போ வந்து நான் மாடிஃபையை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வர்டெக்ஸ் வைக்கிறேன். வர்டெக்ஸ் வச்சுட்டு நான் இப்போ மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஆக்சிஸில் வந்து நான் மூவ் பண்ணுறேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு. தெரிஞ்சால் தான் நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் போயிடுங்க உங்களுக்கு. கஸ்டமைஸில் ப்ரிஃபரன்ஸ் போங்க. ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கிஸ்மோஸ்ன்னு இருக்கா, இது வந்து ஆனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. இது ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோ ஆக்சிஸ் லேபிளும் வந்து உங்களுக்கு இது வந்து கிளிக் ஆகி எனேபிளில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அது மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைஸில் வந்து 100 இருக்கணும். கீழே மூவ் கிஸ்மோன்னு இருக்கா, இதில் வந்து ரிலேட்டிவ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இதை வந்து 100 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட் கிஸ்மோவையும் 100 கொடுத்துக்கோங்க உங்களுக்கு. 100 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்டில் இது வந்து எனேபிளில் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, இப்போ வந்து இது தெரியுது உங்களுக்கு. இப்போ தெரியும்போது இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணணுன்னா ஒய் ஆக்சிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸை எப்படி மூவ் பண்ணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ எனக்கு இந்த சைஸை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு நிறையா பேர். இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டில் வந்து மைனஸ் கொடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிஸ்மோ வந்து கம்மி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. இல்லை அப்படின்னா ப்ளஸ் கொடுங்க. எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து மூவ் கிஸ்மோஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்றது கிடையாது உங்களுக்கு. ரொட்டேட்டை வச்சுக்கலாம். ரொட்டேட்டை வச்சுட்டு நீங்கள் மைனஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. எனக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் கீபோர்டில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இதோடய சைஸை மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து சைஸை மாற்றுறது உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்லேயே அது எனேபிளே இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இது வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்டில் இது வந்து எனேபிளில் இருக்காது உங்களுக்கு. நாங்கள் மூவ் கிஸ்மோ வச்சாலும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவ் டூல் வச்சுட்டு இதை நான் செலக்ட் பண்ணும்போதும் இது வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்து தெரியாது. அதுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸில் போயிட்டு கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ்ன்னு கொடுங்க உங்களுக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆன் ஆகிப்போம் உங்களுக்கு. நமக்கு இது கிடச்சிடும். இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கஸ்டமைஸ் போய் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதில் ஆன் இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நான் இப்போ வந்து மூவ் கிஸ்மோவை வந்து சைஸை ரிலேட்டிவ் சைஸை வந்து 1 வச்சிடுறேன். ரொட்டேட் கிஸ்மோ சைஸையும் 1 வச்சிடுறேன். 1 வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் கிஸ்மோஸில் வந்து சைஸ் வந்து 100 இருக்குது. இதை வந்து இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். மெயின் டூல் பாரில் வந்து மூவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் மைனஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நான் ப்ளஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகலை உங்களுக்கு. அதுக்கு நம்ம கஸ்டமைஸில் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு
இங்கே வந்து சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கீபோர்டில் வந்து மாற்ற முடியாது உங்களுக்கு. இது வந்து நம்ம கஸ்டமைஸில் வந்து தான் மாற்றணும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் 100 கொடுத்துக்கோங்க, இதுலேயும் 100 கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு 100 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைஸு, இதில் வந்து 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், 100 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இப்போ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு இது மாதிரி கிடச்சிட்டோம், ஓகேவா? இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் உள்ள ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த வீடியோ நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எது மாதிரி டவுட் இருந்துச்சுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும்னாலும் சரி, அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.